விவசாயிகள் ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோமா இல்லை சர்வாதிகார நாட்டில் வாழ்கிறோமானு எங்களுக்கு தெரியல. மத்திய அரசு தவறு செய்யும் பொழுது தட்டி கேட்கின்ற உரிமை எல்லாருக்கும் இருக்கு. அரசியலமைப்பு சட்டமே என்ன சொல்லுதுன்னா, லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷரின்னு சொல்கிறாங்க. சட்டம் ஏற்றுபவர்கள், சட்டத்தை வந்து வழிநடத்துபவர்கள், அதை தவறு என்றால் சுட்டி காட்கின்ற நீதித்துறை. நீதித்துறையை விவசாயிகள் போராடலான்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. ஆனால் காவல்துறை நேற்று மத்தியானத்துலேருந்து எங்களை வீட்டு காவலில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஏன் நாங்கள் போராடக்கூடாதா? நியாயம் கேட்கக்கூடாதா? நியாயம் கேட்கக்கூடாதுன்னு சார், ஜனநாயக நாடு அல்ல இல்லையே, சர்வாதி நாடாச்சே. 10 மாதமாக டெல்லியில் போடுறாரானே விவசாயிகள், அந்த 3 வேளாண் சட்டம் வந்தால் பையன்லாம் ஆண்மை இழந்துடும், பொம்பளெல்லாம் கருத்தரிக்கிறான்னு போடுறாரானே, அவங்களுக்கு ஆதரவு கொடுக்காமல் நாங்கள் என்ன பண்ணுறது? கண்டிப்பாக அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாகணும். ஆதரவு கொடுக்கல என்றால்னா போராட்டம் நடத்துகிறோம்னு சொன்னால், போராடலைன்னா உடனே கட்சிக்கிட்ட லஞ்சம் வாங்கிடுன்றாங்க. வேணுனே போய் சொல்கிறான். அதே போல் போராடுறதுக்கும் உரிமை ஒரு தரமாட்டேங்குது. காவல்துறை கைது செய்கிறார்கள். நேற்றையிலேருந்து இப்போ வீட்டு காவலில் வச்சுருக்காங்க. இது சர்வாதிகார நாடா இல்லை ஜனநாயக நாடான்னு தெரியல. இதற்காக எங்களுக்கு இந்த ஆன்லைனில் விவசாய நெல்லுக்கு விற்பது எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு, அது ஒன்றுமே ஆகாது, விவசாயிக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த டிபிசியில் நெல்லுக்கு லஞ்சம் கேட்குறாங்க, அரசாங்கமே மூட்டைக்கு 20 ரூபா கொடுக்கணும் அவங்களுக்கு. அதே போல் 100 நாள் வேலைக்கு எல்லாம் போயிடுறாங்க, விவசாயத்துக்கே வரல, நாங்கள் பாதி கூலி கொடுக்குறோம், 60 வயசு கீழே இருக்கவங்களே எங்களை அனுப்பணும். லாபகரமான விலை தரேன்னு மோடி ஐயா சொன்னார். 100 கிலோ மூட்டைக்கு 5400 ரூபா தரேனார். இல்லை 2000 கூட கொடுக்கல, ஏதாவது பாதியாவது கொடுப்பாருன்னு நம்புகிறோம். அதே போல் 8100 ரூபா தரேனார் கரும்புக்கு ஒரு டன்னுக்கு, 2 மணிகள் ஆகும். இப்போ 2900 தர்றாரு, ஒரு 4000 கொடுப்பாரான்னு யோசிச்சுட்டு கேட்டுக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொடுக்க தான் எங்களுடைய போராட்டம். இது சம்பந்தமாக மாநில முதலமைச்சரை சந்திட்டு மெட்ராஸை சந்தித்து எங்களுக்கு நியாயம் வழங்குங்கள், இல்லை எங்களை தற்கொலை பண்ணுங்க உழுங்க அப்படின்னு கேட்க இருக்கிறோம். இப்போ இன்றைக்கே இப்போ நைட்டே இப்போ போலீஸார் காவல் இந்த பிறந்து நிற்காமல் போயிட்டாங்கன்னா இன்றைக்கே காமிடுவோம். பாருங்கள் வீட்டில் காவல் எங்களை திரும்பி பாருங்களா, அங்கே பாருங்களா தேவா சார், அங்கே திரும்பி பாருங்கள் சார், கொஞ்சம் அதை எடுக்க மாட்டேங்கிறீங்களா? ஆ, அங்கே பாருங்கள், அந்த அம்மா பாவம், ஏப்போ லேடி போலீஸை கூட விடிய விடிய விட மாட்டேங்கிறாங்க. அங்கே பாருங்கள், பல இடங்களில் ஆமாம் சார், ஆன்லைனில் புக் பண்ண யாருக்கு சார் ஆன்லைனில் புக் பண்ண தெரியும்? அது இல்லாமல் வந்து எல்லாம் நனையுது சார், எடுக்காமல் வச்சுருக்காங்க சார். இது நியாயமா சார்? இது விவசாயிக்கு வந்து லாபகரமான விலை இல்லை, நெல்லை கொண்டு போனால் அங்கேயும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன தான் பண்ணுறது? மத்திய சர்க்காரை எதிர்த்து அது வந்து இந்த 3 வேளாண் சட்டங்கள் வந்தால் இளைஞரை அழிச்சிடும், பெண்கள்லாம் அழிச்சிடும். அதை எடுத்து போராடுறதுக்கு எங்களுக்கு உரிமை கொடுக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கியிருக்கோம் நாங்கள். ஐயா கண்ணையோ அவர் சங்கத்தையே பிடிக்கக்கூடாது. யார்? ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, அது இல்லாமல் வந்து இங்கே கமிஷனர் போலீஸ் சூப்பர்டா போலீஸில் உத்தரவே வாங்கியிருக்கோம். அவங்கள போராட்டத்தில் தேக்கக்கூடாது வாங்கியிருக்கோம், பட் இங்கே தேக்கி போட்டு வச்சுருக்காங்க. இதற்கு நியாயம் கிடைப்பதற்கு நாங்கள் வழக்கு தொடரவும் இருக்கின்றோம்.